காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்குமார் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி திருவனந்தபுரத்துல நானும் என்னுடைய மனைவியை வந்து வாடகை வீட்டில் வந்து குடியிருந்தோம் திடீர்னு என்னுடைய மனைவி வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில காணலை அப்படின்னு சொல்லி போலீசார்கிட்ட வந்து தகவல் கொடுக்குறாங்க போலீஸார் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செல்ஃபோன் வந்து ட்ராக் பண்ணுறாங்க மனைவியோட செல்ஃபோன் வந்து ஆனில் தான் இருக்குது ஆனால் அந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்குது ஏன்னாடா மனைவி பீகாரில் இருக்கிற அப்படியே மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் இப்போ எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த ஃபோன் வந்து யாருமே எடுக்கலை சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு இது வந்து போலீஸாருக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு பிரேம்குமார் மேலே அதனால் பிரேம்குமார் வந்து ரகசியமாக வந்து போலீஸார் வந்து அவருக்கே தெரியாமல் வந்து அவங்களை கண்காணிச்சுட்டு இருக்கும்போது அவர் திருநெல்வேலியில் வந்து சுனிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வந்து இரண்டு மாதமாக வந்து தங்கியிருந்தார் உடனே இந்த சுனிதா யார் பிரேம்குமார் யார் அப்படின்னு சொல்லி போலீஸார் ரகசியமாக விசாரிக்கும்போது தான் நைன்டி சிக்ஸ் படம் வந்துச்சு பார்த்திங்களா ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் படம் மாதிரியே வந்து இவங்களும் எல்லாருமே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றாவே கெட் டெகர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி கெட் தொகர் பண்ணும்போது ஸ்கூல் ஸ்கூல்மேட்ஸ் இருக்கும்போது இந்த பிரேம்குமாருக்கும் அவருடைய பள்ளி தோழியான சுனிதாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காதல் மலர்ந்துருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க இதுக்கு இடையூறாக வந்து பார்த்தீங்கன்னா வித்யா இருந்திருக்காங்க ஸோ அதனால் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பிரேம்குமார் அவருடைய நண்பரோட நண்பரான வீட்டுக்கு வீட்டுக்கு விருந்துக்கு வர்ற மாதிரியே வந்து பிரேம்குமார் அவருடைய மனைவியான வித்யாவை அழைச்சிட்டு வந்திருக்காரு அவருடைய நண்பரோட வீட்டில் வச்சு பிரேம்குமார் அதுக்கப்புறம் சுனிதா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வித்யாவை கொலை செஞ்சு அந்த பாடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருநெல்வேலிக்கு கொண்டுருக்காங்க கேரளாவில் மர்டர் பண்ணிவிட்டு அந்த பாடியை வந்து காரில் வந்து திருநெல்வேலி கொண்டு வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இதை ஒரு காட்டுப்பகுதியில் வந்து அந்த பாடியை வந்து வீசிட்டு போயிருக்காங்க இந்த ஃபோனை வந்து போலீஸார் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபனா சமத்தில் கமல் வந்து எப்படி ஒரு லாரி மேலே தூக்கி ஃபோனை போடுவாரோ அதே மாதிரி வந்து பிரேம்குமார் வந்து பீகாருக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் வந்து வித்யாவோடய ஃபோனை வந்து தூக்கி போட்டிருக்காரு ஸோ போலீஸார் வந்து இந்த மாதிரி ரகசியமாக வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாமல் வந்து விசாரணை பண்ணும்போது தான் கையும் கலமாக மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கூப்பிட்டு ரகசியமான விசாரணையில் போலீஸார் அவங்களுடைய பணியில் விசாரிக்கும்போது தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம் அந்த கேட் டூக்கரில் மீட் பண்ணும்போது எங்களுக்குள்ள வந்து காதல் மலர்ந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சுனிதா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் வந்து நர்ஸாக வந்து பணியாற்றுறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் இப்படி அவங்களுடைய காதலுக்காக இப்படி ஒரு பெண்ணை வந்து கொலை செஞ்சுருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது பல பல தகவல் நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில்ஸ் முன்னாடி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி